முரசொலிக்கு நள்ளிரவில் கடைசியாக எழுதிய முரசொலி செல்வம் அந்த ஒரு கேள்வி ஒரு பதில் முரசொலி செல்வம் மறைந்த செய்தி என் இதயத்தை இடிபோல் தாக்கியது திமுக கொள்கை தூணாக விளங்கிய முரசொலி செல்வம் காலமானார் அப்படிங்கிற செய்தி கழகத்தினர் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இவரது உடலுக்கு இன்று மாலை இறுதி சடங்குகள் நடைபெற உள்ளன இந்த நிலையில் முரசொலி நாளிதழுக்கு இவர் கடைசியாக எழுதிய கேள்வி பதில் பெரிதும் கவனம் பெற்றுள்ளது முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியின் சகோதரி சண்முக சுந்தரமாள் அவர்களின் இளைய மகனும் கலைஞரின் மருமகனும் ஆகிய முரசொலி செல்வம் உடல்நலக் குறைவால் நேற்று காலமானார் இதையடுத்து அவரது உடல் பெங்களூருவில் உள்ள இல்லத்தில் இருந்து சென்னை கோபாலபுரத்துக்கு கொண்டு வரப்பட்டது தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் இறுதி ஊர்வலம் நடைபெறுகிறது முரசொலி செல்வத்தின் மறைவு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பெரிதும் பாதித்துள்ளது அவரது உடலை நேரில் கண்டதும் கண்ணீர் விட்டு கதறி இதையடுத்து தன்னுடைய இரங்கல் செய்தியில் முரசொலி செல்வம் மறைந்த செய்தி என் இதயத்தை இடிபோல் தாக்கியது சிறுவயது முதலே அண்ணனாக வழிகாட்டியாக இயக்க பணிகளில் ஆலோசனைகள் வழங்கி நெருக்கடி நேரங்களில் தெளிவான தீர்வுகளை முன்வைத்து கழகத்துடனான வளர்ச்சியில் தோளோடு தோல் நின்றவர் கலைஞர் நம்மை விட்டு பிரிந்த பிறகு நான் சாய்வதற்கு கிடைத்த கடைசி தோளை கொள்கை தூணை இழந்து நிற்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் முரசொலி நாளிதழுக்கு நேற்று முன்தினம் அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதி நள்ளிரவில் தன் கைப்பட ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படிங்கிற பெயர்ல பெட்டி செய்தி ஒன்றை எழுதி அனுப்பியிருக்கிறார் அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது அந்த கேள்வி என்ன அப்படின்னா அரசு நிகழ்ச்சிகளுக்கு திமுக சின்னம் டி ஷர்ட் அணிந்து துணை முதலமைச்சர் கலந்து கொண்டு மரபு மீறி செயல்படுவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருந்தாரே அப்படின்றது கேள்வி அதற்கு பதிலாக இவர் சொல்லி இருக்கக்கூடியது கருப்பு வெள்ள சிகப்பு பாடர் பொறித்த கட்சி சின்ன கரைவேட்டிகளை அணிந்து கொண்டு அவருடைய கட்சி தலைவர் எம் முதல் எடப்பாடி பழனிசாமி வரை முதலமைச்சர்களாக பல அரசு விழாக்களில் கலந்து கொண்டதும் மரபு மீறலா சரி இதை சொல்றீங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காவே உடையிலேயே ஒரு முதலமைச்சர் உலா வருகிறாரே என்ன இதெல்லாம் ஜெயக்குமார் விளக்குவாரா கேள்விக்கு பதிலாக ஜெயக்குமாருக்கு மற்றொரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு இது நேற்றைய தினம் முரசொலி பத்திரிகையில மூன்றாம் பக்கத்தில் வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது அதே போல அடுத்த நாள் பத்திரிகையில என்னென்ன பிரசரம் ஆக வேண்டும் எப்படி செய்திகள் கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியர் கிட்ட நள்ளிரவு வரை உரையாடியிருக்கார் அதற்கு பிறகு அதிகாலையில் அவர் உயிர் பிரிந்திருப்பது எல்லாருக்கும் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது